அவங்க பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு பங்கு. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய வேலைகளை ஈஸியாக செய்ய முடியுது. 1000 பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரையும் பிஸ்னஸ் பண்ண வைக்கணும், ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களால தான் மற்றவங்கள பார்த்துக்க முடியும். இப்போ வேலைக்கு வேலை பார்க்குறவங்க வந்து அவங்க குடும்பத்தை வேணால் பார்த்துக்கலாம், அவங்கள பார்த்துக்கலாம், அதுவே கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு 30 பேரையோ 50 பேரையோ பார்த்துக்காம பிஸ்னஸே பண்ண முடியாது. அது ஒரு ஹோட்டலாக இருக்கலாம், ஒரு ஜவுளி கடையாக இருக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா யாரையாவது ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்து தான் ஆகணும். அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய அதிகமாகணுன்றதுனால என் கூட நிறைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை உருவாக்கியிருக்கு. இப்போ ஸ்கூல் அரக்கோணத்தில் ஒரு ஸ்கூல் ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே அகாடமியில் ஐஏஎஸ் படிக்கிறவங்க படிச்சுட்ருக்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் போய் ஸ்கூல் பார்த்துக்கிறேன், அந்த ஸ்கூலுக்கு வந்து அவர் கரஸ்பாண்டன்ட்டு, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி பார்த்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறதுனால நிறைய வேலையை பார்த்துக்க முடியுது. என்ன பண்ணுவாங்கன்னா, நார்மலாக எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, யாருமே பொறுப்பாக இருக்க மாட்டுறாங்கப்பா, யாருமே பொறுப்பாக இருக்க மாட்டுறாங்கப்பா, நம்ம பொறுப்பை கொடுக்குறதே இல்லை ஆனால் பொறுப்பாக இருக்க மாட்டுறாங்கன்னு சொல்கிறது. பொறுப்பை கொடுத்ததுக்கு அப்புறம் இல்லாது, நான் வந்து நிறைய பேர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிருவேன், கொடுக்கறதுனால பொறுப்பை கொடுக்கறதுனால சார் வந்து கொடுத்துட்டார் நம்மள்ட்ட, இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காமிக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளவங்க செயல் பண்ணுறவங்க நிறைய இருக்கிறதுனால இவ்வளோ விஷயத்தை செய்ய முடியுது. ஓகே சார், அதாவது இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. மக்களுக்கு உதவுறீங்க, அதாவது படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உதவுறீங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி தரீங்க. ஸோ இதெல்லாம் கூட ஓகே. ஸோ ஆயுள் தண்டனை கைதியோட குடும்பத்துக்கு ஒரு ஆயுள் கொடுத்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு. ஏன்னா அந்த ஆயுள் தண்டனை கைதிகள் ஒரு குடும்பம் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்க அந்த கைதியாக மாறி இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க குடும்பங்களோட குழந்தைங்களோட படிப்புகளும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ இந்த எண்ணம் வந்து சாதாரணமாக இருக்க ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய எண்ணமே கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு தொலைநோய்க்கு பார்வை எந்த விஷயம் உங்களை உண்டாக்கிச்சு சார்? அதாவது ஆயுள் தண்டனை கைதினா, நான் உதவி பண்ண அந்த குழந்தைங்க எப்படிப்பட்ட குழந்தைங்கன்னா, ஒன்று கணவன் மனைவியை கொலை பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா மனைவி வந்து கணவனை கொலை, ஏதாவது சின்ன கோபம்தான். ஒரு உதாரணத்துக்கு அதில் ஒருத்தர் நான் வந்து மீட் பண்ணேன், அவ்வளோ குழந்தைங்களையும் பார்த்துட்டு அந்த கைதிகள்லாம் பார்த்துட்டு பேசும்போது ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன காரணத்தினால அவர் ஜெயிலுக்கு வந்தார்னா, வீட்டுக்கு வந்து ஒய்ஃபு வந்து சாப்பாடு சமைக்கலை, என்ன டெய்லி இப்படியே நீ பண்ணுறன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை நீ இப்படி இருக்கிறதுக்கு செத்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் போய் புரோட்டா சாப்பிட்டு வர்றாரு, ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. ஓ, அவங்க செத்துது இது ஒரு காரணம் இல்லை, இதுதான் காரணம், ஒய்ஃபு திட்டினார், திட்டினதுனால ஒய்ஃபை திட்டினதுனால இறந்துட்டாங்க அவருக்கு, அதனால ஆயுள் தண்டனை. இன்னொருத்தர் ஆட்டோ டிரைவர், அவர் வந்து இந்த மாதிரி கொலை, அவங்க என்கிட்ட பேசும்போது அவர் வந்து ஆட்டோவில் கொலை பண்ண ஒரு 3 பேர் இவர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணுறாங்க, அவ்வளவு தான், அதுக்காக இவரை வந்து அவங்களுக்கு உதவுனாங்க அப்படின்னு சொல்லி. எல்லாமே இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பிளானாக பண்ணுறவங்க கிடையாது, வேற அதாவது தற்செயலாக ஆக்சிடென்ட் நடக்கிற மாதிரி நடந்து போச்சு அதுக்கு, அந்த மாதிரி இருக்காங்க. அதில் அவங்களோட குழந்தைங்க, இப்போது மனைவி இறந்துட்டாங்க, கணவர் வந்து ஜெயிலில் இருக்கார், அப்போ என்ன காரணம் என்னென்னா, அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. இப்போ என்னோட விஷயம் என்னென்னா, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்கள நான் தத்தெடுக்கிறது இல்லை. அவங்களுக்கு சித்தப்பாவோ பெரியப்பாவோ அண்ணனோ யாரோ இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட இந்த குழந்தைங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த குழந்தைய நீங்கள் பார்த்துக்கோங்க, ரைட்டா, உங்கள் குழந்தை மாதிரி, ஆனால் இந்த குழந்தைக்கான எல்லா செலவும் என்னோடது. அந்த மாதிரி தான் இப்போ நான் வளர்க்குற 400 குழந்தைங்களுமே அந்த மாதிரி தான் வளர்த்துட்ருக்கேன். அந்த குழந்தை படித்து முடித்து வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணுற வரைக்கும் என்னோட பொறுப்பு. இப்போது என்னால் 400 குழந்தைங்கள பார்த்துக்க முடியுது. இது 40,000 குழந்தைங்கள எப்படி பார்த்துக்க முடியும், இது சாத்தியமானால், இப்போ என் கூட 1000 பேர் பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க. இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அதிகமாக போகிறாங்க, அப்போது என்னோடய இன்கமும் அதிகமாகும். அப்போது இன்கம் அதிகமாகும்போது பார்த்துக்க முடியும். இப்போ இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எங் திருச்சியில் ஒரு ஸ்கூல் இருக்குது, அரக்கோணத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. இப்போது அரக்கோணத்தில் இருக்கிற ஸ்கூலில் சிஸ்டமே என்னென்னா, அங்கே போர்டே எழுதியிருக்கோம், ஸ்கூல் ஃபீஸ் வருஷத்துக்கு 10,000 ரூபா, நல்லா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸ்கூலு, 10,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் வருஷத்துக்கு, அவ்வளோதான், வேறு எந்த ஃபீஸும் கிடையாது, 1 இயர் ஃபீஸே அவ்வளோதான். கல்வி வந்து காசு ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நம்ம போர்டே இருக்கும், அங்கே போர்டு இருக்கும். அடுத்ததாக என்ன எழுதியிருக்கோன்னா, அந்த குழந்தைக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லைன்னா 50% ஃபீஸ் கட்டினா போதும், 5,000 ரூபா. அப்பாவும் அம்மாவும் இல்லைன்னா 2+ வரைக்கும் ஃபீஸே கிடையாது, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வந்துட்டு போனால் போதும், எந்த ஃபீஸுமே கிடையாது, அங்கே போர்டே அப்படி தான் இருக்கும். அந்த சிஸ்டத்தில் தான் இப்போ அருள்போதி இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அரக்கோணத்தில் ரன் ஆகுது.
திருச்சி ஸ்கூல் வந்து டோட்டலாகவே எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஸ்கூல் வந்து முழுக்க முழுக்க ஃப்ரீ. இந்த ஐஏஎஸ் அகாடமி அருள்போதி ஃப்ரீ, அருள்போதி அகாடமி பேரே அருள்போதி ஃப்ரீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமி. அதில் தங்குற இடம் ஃபுட்டு எல்லாமே ஃப்ரீ. தமிழ்நாட்டிலேருந்து எந்த கிராமத்துலேருந்து வந்தாலும் வந்து இங்கே தங்கிக்கலாம், படித்து அவங்க கிளியர் பண்ணுற வரைக்கும் எல்லா எக்ஸ்பென்ஸும் நம்ம அருள்போதி ஸ்கூல் ட்ரஸ்ட் வந்து பண்ணிடுது. அடுத்ததாக 10,000 பேரை என் கூட பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்கணும். இப்போ ஒரு 1,000 பேர் இருக்கிறாங்க, 10,000 பேர் பிஸ்னஸ் பார்ட்னராக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோடய லட்சியம். அந்த 10,000 பேரையும் என்னையால் கோடீஸ்வரனாக சேஞ்ச் பண்ண முடியும். எப்படின்னா பிஸ்னஸ் பண்ணால் மாறலாம், வேலைக்கு போனால் மாற முடியாது. பிஸ்னஸ் அவங்கள வந்து பிஸ்னஸ் பண்ண வைக்கிறது, பிஸ்னஸ்னால் அந்த பயம் இருக்கு இல்லையா, அந்த பயத்தை வந்து அவங்களுக்கு வியாபாரம்னா நஷ்டம் வந்துடும், வியாபாரம் நஷ்டமே வராது, வியாபாரி தான் நஷ்டமடைவார். இப்போ ஒரு தொழில் பண்ண எனக்கு நஷ்டம் வந்துருச்சுன்னா இவருக்கு வந்துருச்சு, அதே தொழிலை பண்ணி இன்னொருத்தர் சம்பாதிக்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா தொழில்னா நஷ்டம், வியாபாரம்னா நஷ்டம், வியாபாரம் பண்ண அது பண்ண நஷ்டம் ஆயிடுச்சு, நஷ்டம் ஆயிடுச்சுன்னா வியாபாரம் நஷ்டம் வரவே வராது, வியாபாரி தான் நஷ்டம் அடைவார், அவரும் சரியாக பண்ணல, ஆனால் இன்னொருத்தர் அதே தொழிலில் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி அந்த நஷ்டம் வராமல் லாபத்தில் பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் சொல்லி கொடுக்குறது ஒன்று. இன்னொன்று அவங்க முதலீடே போட வேண்டியதில்லை, என் கூட பிஸ்னஸ் பண்ண வர்றவங்க முதலீடு நான் போட்டுக்குவேன். அவர் ஒரு குறிப்பிட்ட வேலைகளை, முதலீடு இல்லாத வேலைகள், இப்போது ஒரு பிஸ்னஸ்னா சேல்ஸ்னு ஒன்று இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். சேல்ஸ் அவர் பார்த்துக்க போகிறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ணிக்க போகிறேன். அப்போது அவருக்கு நஷ்டமே இல்லை. சேல்ஸ் நடந்ததுன்னா நானும் அவரும் சேர்ந்து பண்ணுற பிஸ்னஸில் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் நடக்கும். இப்போது 10 லட்ச ரூபாய் பிஸ்னஸில் கண்டிப்பாக 10%, 1 லட்ச ரூபா ப்ராஃபிட் இருக்கும். அதில் அவருக்கு 50,000 எனக்கு 50,000, இந்த மாதிரி நான் 1,000 பேர் கூட பண்ணுறேன். இது 10,000 பேர் கூட போகும், இதை 10,000 பேர் கூட பண்ணணும் அப்படின்றது தான். 40,000 குழந்தைங்கள நல்ல கல்வி கொடுத்து வளர்க்கணும், 1,000 நல்ல ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை உருவாக்கணும், 10,000 பேரை பிஸ்னஸ் பார்ட்னராக கொண்டுட்டு வந்து அவங்கள கோடீஸ்வரனாக மாற்றணும். இது வந்து 15 வருஷத்து இலக்கு, இன்னொரு 12 வருஷத்தில் அது வந்து நடந்துடும். ஓகே, நீங்கள் சொன்னீங்க இன்னும் 12 வருஷம் ஆகும் சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் பண்ணுற இந்த வேலைகளை பார்க்கும்போது 12 வருஷமே வந்து ரொம்ப தூரம், அதுக்கு முன்னாடியே இது முடிஞ்சிடணும்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, நிறைய வேலைகள் பண்ணுறீங்க. ஸோ ரிச் இந்தியா அப்படின்னு பேர் வச்சா மட்டும் போகாது, அதுக்கான உழைக்கணும், அந்த உழைப்பை நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ ரிச் இந்தியான்றது கனவு வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து சாத்தியமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அதுக்கான வேலைகள் இவ்வளோ செஞ்சிட்ருக்கீங்க, கல்வியை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க, மற்றவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் கொடுக்குறீங்க, இதை விட உதவி வந்து வேறு யாருக்கும் செய்யவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை சந்தித்து இவ்வளோ நேரம் பேசினது வந்து எங்களுக்கு வந்து சந்தோஷம் மட்டும் இல்லை, ஒரு பெருமையாகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ரொம்ப நன்றி சார். ஓகே நேர்களே, இன்றைய காலை பொழுது ரொம்பவே பாசிட்டிவாக அமைஞ்சது. ஏன்னா நம்ம கெஸ்ட் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நம்ம கூட ஷேர் பண்ணாங்க, அதே மாதிரி உங்களுக்கும் அமைஞ்சதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இதே போல் சிறந்த மனிதர்களை இனி வரும் வரவேற்பறை நிகழ்ச்சியிலும் நீங்கள் சந்திக்கலாம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் வரவேற்பறை டீம்.